மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் ஆரம்பத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அது மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்துல இப்போ கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாயும் டிரான்சிட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலே 3ஆம் இடம் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை. ஸோ உங்களை அறியாத ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், கான்ஃபிடென்ட் வந்துடும். இதுவரைக்கும் ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எதையுமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். ஏன்னா எப்பயுமே மிதுன ராசிக்கு சனி அஷ்டம சனியாகவே இருந்துகிட்ருக்கிறாரு. இருந்தால் கூட இந்த மாதம் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளை உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. எதையுமே நீங்கள் தைரியமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். குறிப்பாக உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு கூடும். லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதோட பேச்சின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, புது ட்ரெஸ் போடுவீங்க, நகைகள் போடுவீங்க, எல்லாத்துக்கு மேலே நல்ல பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அவரை வேறு குரு வேற பார்த்துட்ருக்கிறாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஏர்னிங்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குதும். தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாகவே இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ எதையுமே போல்ட்டாக சந்திக்கக்கூடிய ஆற்றலை கிரகம் உங்களுக்கு உண்டு பண்ணும். இளைய சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே சமயத்தில் இல்லாச உங்கள் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள். இவ்வளோ நாளும் உங்களை பற்றி ஏதோ ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் மாறி உங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் அமையும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக லேண்டு விற்காமல் இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும். குறிப்பாக உங்களுடைய பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக தூக்கம் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எங்கேஜ்மெண்ட் இது வரைக்கும் நிச்சயமாயெல்லாம் தடையாகிட்டு இருக்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கம்யூனிகேஷனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இந்த மாதம் இருக்கும். அதோட சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லணும். அதனால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. டைத்துக்கு இந்த மாதம் சாப்பிடுவீங்க, அதுக்கான வாய்ப்பை கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல அதுக்கப்புறம் சுக்கரன் புதன் இருந்துகிட்ருக்கார். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. புதன் எஜுகேஷனுக்குரிய கிரகம், அவரும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லாவே இருந்துகிட்ருக்குது. அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கரன் நாளில் இருந்துகிட்ருக்கிறார். 5ஆம் இடம் நீங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், எவ்வளவு இருந்தாலும் எதுக்காக ஒன்றுக்காக ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு
கஷ்டமான காலமாக இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அஷ்டம சனி இருக்காரு. இவ்வளோதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சா கூட உங்களை அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய அஞ்சாமது விதி சுக்கரன் நாளில் இருக்கார். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட லவ் சக்ஸஸாக இல்லை, சின்ன சின்ன பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்தால் கூட குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் ஏதாவது எதிர்பாராத ஒரு ட்ராவல், ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த டூரை நீங்கள் நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஆன்மீகமான விஷயங்கள், மந்திர உச்சாரணங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. நல்ல ஒரு பாவம் புண்ணியம் எது அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான காலம். குறிப்பாக இந்த மாதம் உழைக்காமே உங்களுக்கு ஏதாவது வருமானம் சம்பாத்தியதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். எப்பயும் இவ்வளோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் மூணில் இருக்க, அப்போ ஆறாம் இடம் என்பது சர்வீஸ், அதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுலேயும் கேது உங்களுக்கு ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்க, அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக வேலையில் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லைன்னா கூட அந்த வேலையில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறனால ஹெல்த் கண்டிஷன் முதலே சொல்லியிருக்கிறேன். அன் ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போகும். அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் பணம் கடன் கிடைக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்களும் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் ஷூராக பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வலுவாகவே இருக்குது. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களால ஜெயிச்சிருவீங்க. அவங்களால உங்களுக்கு பெரிய பயம் ஒன்றும் இல்லை. லிட்டிகேஷன் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், வழக்குகளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் முதல்ல சொன்ன ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது தாய்மாமன்றது அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு ஒம்பதில் இருக்கார். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு மேரேஜ் உண்டு. செகண்ட் மேரேஜ் இல்லைங்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காகவே நிறைய உழைக்க வேண்டிய சூழ்நிலை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். லாங் ஜேர்னி போகிறதுல எந்த விதமான தடையும் இருக்காது. நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரையோ அல்லது நீண்ட தூர ஜேர்னியை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க உங்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும். குறிப்பாக எட்டாம் இடத்துல வழக்கம் போல் சனி பகவான் அங்கே உட்காந்துட்டுருக்காரு. சனி மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனின்னு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை மூணாம் பார்வை பார்த்துட்டே இருக்காரு. எப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோதான் சும்மா இருந்தாலும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பத்தாம் பாரி உங்களுடைய அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு. அஞ்சாம் இடம் என்பது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் யாருக்காக செலவு பண்ணுவீங்க இல்லை எதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலமும் அது அவருடைய கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் எதுக்காவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துகிட்ருப்பீங்க. முதல்ல அந்த மனநிலையை மாற்றுங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். அவர் ஏதாவது ஒரு மன வருத்தத்தையோ எல்லாம் இருந்தும் சமயத்தில் இல்லாத மாதிரி உங்களை யோசிக்க வைப்பார், செயல்பட வைப்பார். அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு நிம்மதியாக இருங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை காட்டிலும் குல தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வலுவாக இருந்துகிட்ருக்கிறாரு. ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க, சட்டத்துக்குட்பட்டு எதுவுமே நடப்பீங்க, எதையுமே ரொம்ப ஒரு முன் யோசனையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
தர்மம் அதிகமாக இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய கர்மங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு, வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. அதுலேயும் நீங்கள் பெர்மனண்ட்டு விசா எதுவும் அப்ளை பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது கிரெடிட் அல்லது நீங்கள் இது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரு லெஜிட்டிமேட்டாக இருக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், இன்னும் சொல்லப்போனால் பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, குறிப்பாக உங்களுடைய சகோதரர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அதிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, குழந்தைகள் அல்லது பேரன் பேத்தி அல்லது மருமகள் இது மாதிரியான புது வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி, அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தில் இந்த மாதம் நீங்கள் அதை முடிப்பீங்க. இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடை இருந்தால் கூட இந்த மாதம் அதை செய்தால் கூட அவர் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சாட்டர்ன் இஸ் டிலே பட் நாட் டினே. சனி எதையுமே காலதாமதப்படுத்துவாரே ஒழிய யாருக்கும் எதுவும் அவர் மறுக்கிறதில்ல. அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய நன்மைகள் உங்களுடைய 2ஆம் இடத்தை உங்களுடைய எப்பயுமே கஷ்டப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி கோவப்படுறத குறைங்க. ஏன்னா ராகு 12ல் இருக்கார், அந்த கோபமே உங்களுக்கு பண கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க. ரெண்டாவது ஆழ்ந்த தூக்கம், இதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லைன்னா கூட இப்போ நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பிங் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கிங்க. 12ஆம் இடத்துல ராகு பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதம் தலையிடாமல் இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க. தெய்வ அனுகூலம் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட சரபேஸ்வரர் வாய்ப்பு இருந்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம், அது இன்னும் நல்லாயிருக்கும். முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.